எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பூரினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தக்காளி பூரி. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பூரி செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அது கூட கால் கப் ரவை, உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை சோடா உப்பு, புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவு பிசைய நம்ம தண்ணி ஊத்த போறதில்ல, அதுக்கு பதிலா தக்காளி விழுத ஊத்தி பிசைய போறோம். மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தக்காளி விழுத சேர்த்து நல்லா மாவு பிசைங்க. பூரி தேக்கிற அளவு மாவு நல்லா சாஃப்டானதும் ஒரு 10 நிமிஷம் அந்த மாவை உருவிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுல இருந்து மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை தூவி ஒவ்வொரு உருண்டையாக வச்சு அழகாக வட்டமாக பூரியை தேச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களால் ரவுண்டாக உருட்ட முடிஞ்சால் நீங்கள் அப்படியே செய்துக்கலாம், இல்லைனா இது போல் ஒரு பாத்திரம் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரியெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்டோவில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பூரியை போட்டு நல்லா வறுத்து எடுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்டான டேஸ்டில் டொமேட்டோ பூரி தயார். நீங்கள் இதை உருளைக்கிழங்கு மசாலா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்ல சூப்பரான தக்காளி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி. நார்மல் பூரி விட இந்த மாதிரி தக்காளி விழுதை சேர்த்து நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு இதில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.